Hi friends, hello, Captain GPM channel. மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Hi friends, hello, Captain GPM channel. மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா Dish TV. Dish வந்து எப்படி செட் பண்றது சிம்பிளா அது நம்ம மொபைல் மூலமா அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படினா சில நேரத்துல நம்ம புதுசா ஒரு டிஷ் வாங்கிருப்போம் இல்ல ஒரு வீட்ல இன்னொரு வீடு போயும்போது அந்த டிஷ் கட்டி இன்னொரு வீட்ல போய் ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டிஷ் ஃபிட் பண்றவங்க அவங்கள கூப்டா 200 ரூபாய் இல்ல இருந்து 500 ரூபாய் கேட்பாங்க. அதுக்கு நீங்க உங்க மொபைல் போன் மூலமாவே ஈஸியா நீங்க டிஷ் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா கூட நீங்க வேறவங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்து கூட இதுல இருந்து நீங்க வருமானம் ஈட்டலாம். அப்படி ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். சிம்பிளா நீங்க உங்க வீட்டு டிஷ் வந்து ஃபிட் பண்ணலாம். அது எப்படி ஃபிட் பண்றது அப்படி சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பாப்போம். அதுக்கு ஒரு Android அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷன் லிங்க் நம்ம வீடியோக்குள்ள கொடுப்போம். நீங்க அங்க போய் டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது அந்த அப்ளிகேஷன் குயிக் ஷாட். இந்த அப்ளிகேஷனை நான் ஓபன் பண்றேன். Application open பண்ணியாச்சு. ஓபன் பண்ணப்போ சில permission கேக்கும். ஏன்னா லொகேஷன்லாம் இருக்குன்னா அப்பதான் அது கரெக்ட்டா சொல்லும். அந்த permissionல நீங்க ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இங்க மேல ஒரு டிக் பாக்ஸ் இருக்குல அத நீங்க ஓகே பண்ணுங்க. அவ்வளவுதான் இப்ப வந்துருச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க சிக்னல் சாட்டலைட் இருக்குல அத கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆண்டனா SMC14 இருக்குல அத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய சிக்னல் இங்க காட்டும். உங்களுடைய லொகேஷன் மேப்ல உங்க லொகேஷன் காட்டுதான்னு பாருங்க. அது காட்டினா தான் கரெக்ட்டா உங்களுடைய தகவலை அது எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு மை பொசிஷன் அப்படினு சொல்லிட்டு கரெக்ட்டா உங்களோட லொகேஷன் காட்டும். இந்த லொகேஷன் காட்டினா தான் வேலை செய்யும். அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். சில நேரத்துல உடனே வந்துரும், சில நேரத்துல ஒரு 2 நிமிஷம் எடுக்கும். அதனால இந்த மை பொசிஷன்ங்கற லொகேஷன் வந்துருச்சு அப்படினா ஓகே. இப்போ நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன சேட்டலைட் அப்படினு சொல்லிட்டு ஒவ்வொரு டிவிக்கும் இப்போ வந்து நீங்க வீடியோகான் வச்சிருப்பீங்க, சன் டிவி வச்சிருப்பீங்க, சன் டைரக்ட், வீடியோகான், அதே மாதிரி டாடா ஸ்கை, ஏர்டெல் அந்த மாதிரி டிவி வச்சிருப்பீங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வென்சி நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை முறை இப்படி தான் நீங்கள் செட் பண்ணணும். என்னென்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து சன்னாக இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு போடுங்க. இதே ஏர்டெல்லாக இருந்துச்சுன்னா வேறு இது, வீடியோ கானுன்னா அந்த நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ கானுக்கு தான் பண்ண போகிறோம். வீடியோ கானுக்கு பார்த்தீங்கன்னா ST2/88° இருக்குல்ல இதுதான் வீடியோ கானுக்குள்ளது. இப்போ அதை நான் வந்து ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிட்டு இங்கே இருக்குது நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல இதை கொடுங்க. திரும்பவும் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இதில் வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம 2 செட் பண்ணாவே போதும். ரெண்டுமே வந்து டிஷ்ஷை எப்படி நம்ம செட் பண்ணுறது, எத்தனை டிகிரி அப்படிங்கிறது தான் அது. 74.40°, இன்னொன்று வந்து 137.92°. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த ஆண்டான இந்த பொசிஷனுக்கு பதிலாக இந்த பொசிஷனை ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 74.40°. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் இந்த அப்ளிகேஷன் தான். இதே அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மொபைலை கொண்டு போய் உங்களுடைய டிஷ்ஷில் வந்து இந்த பாருக்கு பதிலாக இதில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். வைப்ரேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அப்படியே வச்சு நீங்கள் இங்கே உள்ள ஸ்க்ரூவை டைட் பண்ணிட வேண்டியது தான். சரி இப்போ நான் வந்து செக் த எலிவேஷன் இருக்குல்ல அதை ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு காம்பஸ் வந்துருச்சு. அதில் வந்து பொசிஷன் நம்பர் கொடுத்துருந்தாங்க 74.70. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து அப்போது 74 நமக்கு வரணும். அதை நீ கரெக்டாக பொசிஷனை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வைப்ரேட் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். வந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல அப்படியே வச்சு அதை நீங்கள் ஃபிட் பண்ணிடுங்க. சரி இது முடிஞ்சு. இப்போ 2வது ஆப்ஷன் இது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிஷ்ஷோடைய இந்த பொசிஷன் நம்ம டிஷ்ஷோடைய பொசிஷனுக்கு பதிலாக இது வந்து 137.90°. இது நம்ம செட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்மளுடைய இதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இது திரும்ப நான் வந்து செக் கொடுக்குறேன். அப்போது இந்த பொசிஷன் வந்து இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் வந்து இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பொசிஷன் கிடைக்கும். 137.90. பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்துடும். வைப்ரேஷன் வந்ததோடு நீங்கள் அதை அப்படியே வச்சு நீங்கள் டைட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான் நம்மளே. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் யாரையும் கூப்பிடாமல் உங்கள் வீட்டில் உள்ள டிஷ்ஷை நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.